கர்நாடக முன்னாள் முதலமைச்சரும் மதசார்பற்ற ஜனதா தள கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான குமாரசாமி மருத்துவ பரிசோதனைக்காக சிங்கப்பூர் சென்றுள்ளார். கர்நாடக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் 13ஆம் தேதி வெளியாக உள்ளன. இதில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் புதிய ஆட்சி அமைவதில் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சி முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பரபரப்பான இந்த சூழ்நிலையில் குமாரசாமி மருத்துவ பரிசோதனைக்காக சிங்கப்பூர் சென்றுள்ளார். தேர்தல் பரப்புரையின்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் குமாரசாமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். குமாரசாமியுடன் அவரது நேர்முக உதவியாளரும் மேலும் சிலரும் சிங்கப்பூர் சென்றுள்ளனர். தேர்தல் முடிவுகள் வெளியாகும் சனிக்கிழமையன்று குமாரசாமி பெங்களூரு திரும்பிவிடுவார் என்றும் கூறப்படுகிறது.